ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடை சமையல் இன்றைக்கி நம்ம கடை சமையலில் ரொம்பவே கிறிஸ்பியா காலிஃப்ளவர் 65 ஃபைவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேகமாக இருக்கும் அதனால குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் அரைஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அந்த தண்ணியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியில் காலிஃப்ளவரை போடும்போது காலிஃப்ளவருக்குள்ளே ஏதாவது புழு இருந்துச்சுன்னா அது போயிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதை அலசிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சோளமாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவரை இந்த கலந்து வச்சுருக்க மாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் காலிஃப்ளவரை இந்த மாவோட சேர்த்து நல்லா விட்டு ஒரு இருபது நிமிஷம் இது அப்படியே ஊற விடுங்க அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கும் அதே சமயம் மாவும் கரெக்டான கலரில் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா காலிஃப்ளவர் வெந்திருக்காது உள்ளார பச்சை பச்சைவாடை அடிக்கும் ஆனால் மாவு மட்டும் சீக்கிரமாக கருத்து வந்துடும் அதனால் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இருந்து மாவு உதிரவே இல்லை நீங்கள் இந்த ப்ரொப்போர்ஷனில் மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இருந்து மாவு தனியாக வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவரும் நல்லா வந்து கலரும் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது நம்ம இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி எங்களோட ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ